இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனில் வெறும் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பேன் நம்பர் இருந்தாலே போதும், உங்களுக்கு லோனுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுங்க. இதுக்கு முன்னாடி இல்லை வந்துட்டு ஒரு சில அப்ளிகேஷனில் எல்லாத்துலேயுமே எப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் பேன் நம்பர் இருந்தாலே போதும், உங்களுடைய ஆஃபரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னா ஏபிபிஎஃப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம பற்றி வந்துட்டு இன்றைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நிறையா பேர் தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் மூலியமாகவே ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ மொபைல் அமௌண்ட்டு தேவைப்படுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அதே போல் வந்து டென்யூரிட்டி எவ்வளோ தேவைப்படுது, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கனாலே போதும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்றது இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய வந்துட்டு விருப்பத்தின்படி நீங்களே வந்துட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேசிக்கான டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். இதில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு இதில் டைம் அப்படின்றது கிடையாது, எப்போ வேணால் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ப்ரீ அப்ரூவ்டுக்கான லோன், அதாவது சீக்கிரமாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றத, இது பார்த்தீங்கன்னா ஃபார் அ எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும்தான் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆல்ரெடி இதில் லோன் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் அப்படின்றது மேலே இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு நியூ கஸ்டமர் அப்படின்றது கிடையாது. நியூ கஸ்டமர் ஃபுல்லாகவே நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சில டீட்டெயில் கொடுக்குற மாதிரி தான் இதில் இருக்கும். சரி ஓகே, இங்கே வந்துட்டு உங்களுடைய பேன் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய வந்துட்டு எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ பர்சனல் லோன் கான்செப்ட் அதில் பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எஸ்பிஐ கிரெடிட் கார்டை இவங்க ஆதித்யா பிர்லாவில் சேர்ந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ அதற்கடுத்து பர்சனல் லோனு, ஃப்ளக்ஸி லோனு, இந்த மாதிரி வந்துட்டு நிறையா விதமான லோன்ஸ்க்கான ஆஃபரையும் இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸி லோன்னால் இது நமக்கு தகுந்த மாதிரி அந்த லோனில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணி லோன் எடுக்கிறதாக தான் அர்த்தம் அது. அதனால தான் ஃப்ளக்ஸி லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளக்ஸி லோனை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு பிஎல் தான் ரொம்ப முக்கியம். பிஎலுக்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ பிஎல் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா இவங்க 50 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்படின்றத கொடுக்குறாங்க. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கில் உங்களுக்கு 7 வருஷம் டென்யூர் டேட்டில் வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்ளை நோ கொடுத்துட்டு உள்ளே போகலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ கீழே போய் பார்த்தா இதில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷனும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரீபேமெண்ட் ஆப்ஷனையும் நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும். அங்கே பார்த்த மாதிரி 7 வருஷம். இதில் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த கோ அப்ளிகேஷன், ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றத இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் லோன் ரொம்ப ஹையராக போகுது அப்படின்னா அப்போ கோ அப்ளிகேஷன் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ ஈச், அதாவது ஒரு 50 லட்சரூபா போகுதுன்னா வச்சுக்கோங்களேன், 50 லட்சரூபா ஒருத்தரால் கட்ட முடியாது, ஏன்னா அவருடைய வருமானம் அப்படின்றது கம்மியாக இருக்குது. அப்போ வந்துட்டு கோ அப்ளிகேஷன் அப்படின்றது அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது வந்துட்டு ஒரு இது எடுத்துப்பாங்க. ஸோ அதனுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லோன் எடுக்கிறதுக்கான டீட்டெயிலை இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை போடுறீங்க. 10-டிஜிட்டல் மொபைல் நம்பர் பேங்க்கில் வந்துட்டு லிங்க் ஆகிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர்டு வித் ஓடிபி ரிசீவ்டு யுவர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு இதில் கொடுக்குறீங்களோ அது ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கணும், அது லிங்க் ஆகியும் இருக்கணும். அண்ட் அதே போல் அதில் தான் உங்களுக்கு ஓடிபி அப்படின்றது வரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆஃபர் அப்படின்றது எனேபிள் ஆகும். அதில் உங்களுடைய லோன் அமௌண்ட்டு, நீங்கள் என்ன வந்துட்டு லோன் டைப்பை வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க, அந்த டைப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு அதற்கடுத்து ரீபேமெண்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கேஒய்சி அப்ளிகேஷன் மட்டும்தாங்க.
அண்ட் இதில் அடுத்தது டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப்பும் வந்துட்டு கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு டேட் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ அது நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களா அந்த ஆஃபர் லெட்டர் கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் 3 மந்த்தான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ சேலரி ஸ்லிப்பும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று இருந்தாலே மேபி எனக்கு தெரிஞ்சு போதுமான ஒன்று தான். ஸோ கேவைசி டாக்குமெண்ட் வந்துட்டு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா இதை நீங்கள் ஆன்லைனில் கூட வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும், இல்லை ஆப் தான் வேணும்னா ஆப்பில் கூட போய் உங்களால் உபயோகப்படுத்திக்க முடியும். ஆனால் இது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த வெப்சைட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஸ் மொபைல் டிவைஸ் டு கண்டினியூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓப்பன் தி யுஆர்ஆல் இன் யுவர் மொபைல், அதாவது மொபைலில் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, மொபைலில் ஓப்பன் பண்ண தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்ஸ்டன்ட் லோன் கான்செப்டில் 10 லட்சரூபா வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்லேயே உங்களுக்கு லோன் அப்படின்றத கொடுக்குறதாகவும் இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 லேக்குக்கு உங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 10.99%லேருந்து 30% வரைக்கும் போடுறாங்க. 12 மாதத்துலேருந்து 60 மாதம் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2% இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சரூபா லோன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இத்தனை மாதம் டென்யூ டேட்டு, இவ்வளோ வருஷம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத போட்டு 3273 ரூபா வந்து கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு ஆப் தான் வேணும், ஆப்பில் போய் தான் நான் எடுப்பேன் நான் அப்படின்றவங்களுக்கும் ஸோ இவங்க ஆப்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுறான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த செக் பண்ணுறதுல ஒரு சின்னதாக ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 50,000 போட்டோம், டென்யூர் டேட் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ போடலான்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போட்டுக்கலாம், அது தான் டீசெண்டாக இருக்கும். நம்ம ரேஞ்சுக்கு எப்படியும் வந்துட்டு இவனுக்கு ஒரு 20% தான் கொடுப்பானுங்க, சரி 20% போட்டுப்போம். இதுலேயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டிவைஸு டெஸ்க்டாப்போட ஃபார்மேட்டில் இருக்குது, டெஸ்க்டாப் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தான் இது இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கிறாங்க, ப்ளே ஸ்டோரில் அதனுடைய பேரை மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்களும்மா இந்த அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ண கொள்கிற ப்ளே ஸ்டோரில் போகாமல் ஃப்ரண்ட் பேஜுக்குள்ளே போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட ஒரு லோன் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒருவேளை இவங்களுடைய இது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், சர்வர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், அதனால் நம்ம டைரெக்டாக வந்துட்டு இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது இந்த பேரை டைப் பண்ணி மொபைல் அப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ மொபைல் அப்ளிகேஷனும் செக் பண்ணி பார்த்தாச்சு, அதுவும் அவைலபிளாக இருக்குது தான். ஸோ ஆனால் இதில் வெப்சைட்டு லிங்க்கை வந்துட்டு எதுவுமே கொடுக்காமல் வச்சுருக்காங்க. சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இங்கே அபோட் திஸ் அப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூட 2022 லான்ச் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ வந்துட்டு 1 வருஷத்துக்கு மேலே அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருந்திருக்குது. பெருசாக டவுன்லோடு அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. ஸோ சிங்கிள் ஸ்டார் லீடிங்கில் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் பேட் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட் 3 வீக்காக வந்துட்டு இது அவுட்லேயே போயிட்டு இருக்காது, வெளியிலேயே வந்துட்டுருக்குது, ராங் ஆப்பு, ஒஸ்ட் ஆப்பு, கஸ்டமர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் வந்துட்டு இதில் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போன்ற ரிவ்யூஸுக்கு ஆப்பை அப்டேட் பண்ணணும், ஆப்பில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஸோ ஆப் ஒரு சில டீட்டெயில் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இவங்களுடைய தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. ஆஸ் யூஷுவல் 5 ஸ்டாரில் வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட சிபிலில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, சிபிலில் வந்துட்டு டைஅப் வச்சுருக்கிறவங்க, அதாவது சிபிலு, எக்ஸ்பீரியனு, ஹை மார்க் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுலேயும் இவங்க டைஅப் வச்சுருக்கிறாங்க. அதாவது 4லேயுமே இவங்க வந்துட்டு லிங்க் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த கேட்டகரியில் வேணால் யார் இதுக்குள்ளே போனாலும், ஒரு சில வந்துட்டு அது சிபில் ஸ்கோர் நல்லா வச்சுட்டு போனாலும், இப்போ எனக்கு சிபில் ஸ்கோரில் கிட்டத்தட்ட 700 சிபில் ஸ்கோர் இருக்குன்னா அதை இவங்க எக்ஸ்பர்ட்டி 700 பண்ணுறாங்கன்னா தாராளமாக எனக்கு இதில் லோன் கொடுப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு ஆப்லையும் செக் பண்ணும், நான் இனி ஒவ்வொரு ஆப்லேயுமே உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுனாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.